ஹாய் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2002 ரிலீஸ் ஆன சிம்பதி ஃபார் மிஸ்டர் வெஞ்சன்ஸ் என்ற ஒரு கொரியன் மூவியை தான் பார்க்க போறோம். ஓல்டு பாய் என்ற தரமான மூவியை கொடுத்தாரு இல்லையா ஒரு டேரக்டர். ஆக்சுவலா இந்த படத்துக்கு அப்புறம் தான் அந்த படமே ரிலீஸ் ஆச்சு. இன்னமும் நம்ம சேனல்லையும் அந்த படத்தை பண்ணல, பட் கூடிய சீக்கிரத்துல பண்ணிடுவோம். அந்த டேரக்டரோட படைப்புகள்ல இப்ப நம்ம பார்க்க போற படம் தான் முதல் படம். படத்துல வயலன்ஸோட உச்சத்துக்கே போய் உக்கரனா என்னன்றத காட்டியிருக்காங்க. காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு பையன், அவனோட அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏழைங்களுக்கு எப்பவுமே அவங்க என்ன ஒரு தம்பி அவனோட அக்காவுக்காக எழுதின லெட்டரை அக்கா கேட்கணும்ன்றதுக்காக அதை எஃப்எம் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறான். எஃப்எம் ஸ்டேஷன்ல நடக்கிற ஒரு ஷோல அந்த லெட்டரை படிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு அந்த தம்பியே அவன் அக்கா கிட்ட லெட்டரை படிச்சு காட்டிடலாமே, அதானே யோசிக்கிறீங்க. அதுக்குண்டான பதில் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் பாருங்க. இப்போ அந்த லெட்டர்ல எழுதிருக்கிறது என்னன்னா, எனக்கு கிடைச்ச மாதிரியான ஒரு அக்கா இந்த உலகத்துல வேற யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்க. எங்க அம்மா அப்பா செத்ததுக்கு அப்புறம் நான் ஆசைப்பட்ட படிப்பை நான் படிக்கணும்ன்றதுக்காக எங்க அக்கா அவளோட படிப்பை தியாகம் பண்ணிட்டு என்ன ஒரு ஆர்ட் ஸ்கூல்ல சேர்த்துட்டு அவ வேலைக்கு போனான். ஆனா எங்களோட கெட்ட நேரம் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க சமயத்துல எங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. கிட்னியை மாத்தினாதான் எங்க அக்கா உயிர் பழிப்பான்ற கண்டிஷன்ல இப்ப இருக்கா. சோ நான் அவளை பாத்துக்கணும்ன்றதுக்காகவே ஆர்ட் ஸ்கூல்ல படிப்படுறா பண்ணிட்டு இப்போ ஒரு கம்பெனில வேலைக்கு போயிட்டு இருக்கேன். உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் எங்க அக்கா அடிக்கடி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கா, நான் எப்ப செத்தாலும் சரி, நீ நானும் சின்ன வயசுல ஒரு ரிவர் கிட்ட விளையாடுவோம்ல, அந்த இடத்துலதான் என்ன புதைக்கணும்னு. அப்படி சொல்றேன் அக்கா கிட்ட, நான் ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இதை நான் அக்கா கிட்ட டைரக்டாகவே சொல்லிருக்கலாம், ஆனா என்னால சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு காதும் கேட்காது, வாய் பேசவும் முடியாது. சோ நான் சொல்ல நினைக்கிற விஷயத்த எஃப்எம் ஸ்டேஷன் மூலமா நீங்க சொல்லி அதையும் அக்காவை கேட்க வைக்கணும்ன்றதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த லெட்டர் ஏன் நான் எழுதிருக்கேன். அக்கா, நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த ரிவருக்கு பக்கத்திலேயே உன்னை புதைக்கிறேன், ஆனா ஒன்னு மட்டும் நல்லா கேட்டுக்கோ. ஆனா நான் உன்னை அங்க புதைக்கிறதுக்கு எப்படியும் 40-50 வருஷம் ஆகும். ஏன்னா நான் உன்னை இப்ப சாக விட மாட்டேன், ஏன் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாத்திடுவான்னு தம்பி உருக்கமா இந்த லெட்டர்ல எழுதிருக்கான். இதை எஃப்எம் ஸ்டேஷன்ல படிச்சிட்டு இருக்க அப்படியே இன்னொரு பக்கம் எஃப்எம் ஸ்டேஷன்ல படிச்சிட்டு இருக்க இந்த வார்த்தைகளை இந்த லெட்டர் எழுதின தம்பி அவனோட அக்கா காதல ஹெட்செட்ட மாட்டி கேட்க வச்சிட்டு இருக்கான். இதுல தம்பியோட பேரை நம்ம ஹீரோன்னு வச்சுப்போம். இதோட இங்க சீனை கட் பண்ணா டாக்டருக்கு முன்னால உட்கார்ந்திருக்க ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுக்கு காது கேட்கலன்றதுனால இவர்கிட்ட ஒரு விஷயத்தை கன்வே பண்றதுக்கு டாக்டர் படாத பாடுபட்டு இருக்காரு. டேய் தம்பி, உங்க அக்காவுக்கு நீ கிட்னி கொடுக்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான்டா. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, அவளுக்கு வேற பிளட் குரூப், உனக்கு வேற பிளட் குரூப், அவளுக்கு ஏ உனக்கு பி, இதுல எப்படி உன்னால கிட்னியை கொடுக்க முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்ல சொல்ல ஹீரோவுக்கு இதெல்லாம் புரியுதா இல்லையானே தெரியல. டாக்டரோட வாயவே வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கான். டாக்டரும் சொன்னதையே திரும்ப சொல்லி சொல்லி சோர்ந்தே போயிடுறாரு. கத்தரே, என்ன ஏன் இந்த மாதிரி ஆள் கூட எல்லாம் கூட்டு சேர வச்சு பிராணன வாங்குறீங்க? ரைட்டு, இன்னைய பொழப்பு இவங்க கூட தான் போல அப்படின்ற வெறியோடையே, எப்பா சாமி, உங்க அக்காவுக்கு கிட்னி கொடுக்கிற டோனர் இப்போதைக்கு கிடைக்கலப்பா, கிடைச்சா நானே உன கூப்பிட்டு அனுப்புறேன். ஹாஸ்பிடல் பீஸ் கட்டாமலாம் உங்க அக்காவை ஹாஸ்பிடல்ல வச்சிருக்க முடியாது. சோ உங்க அக்காவை வீட்லயே கூட்டிட்டு போயிட்டு வச்சுக்கோ, நானா கூப்பிட்டா மட்டும் வான்னு டாக்டர் ஹீரோவோட அக்காவை இவங்க கூடவே அனுப்பிடுறாரு. இதுக்கப்புறம் ஹாஸ்பிடலோட பாத்ரூம்ல ஹீரோ நின்னுட்டு இருக்கப்போ சில தடிமாடுங்க வந்து அந்த இடத்துல சின்னதா ஏதோ ஒரு போஸ்டர் ஒட்டுறானுங்க. அது என்னடான்னு ஹீரோ பார்த்தா, எங்களிடம் மனித உடல் உறுப்புகள் விலைக்கு வாங்கப்படும் எழுதியிருக்க போஸ்டர் தான் அது. போஸ்டர்ல இருக்க நம்பரை ஹீரோ நோட் பண்ணி வச்சுக்க. இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோ ஏதோ ஒரு கம்பெனில வேலை செய்யறதா இவனே லெட்டர்ல மென்ஷன் பண்ணிட்டான்ல, அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறான். காலையில இருந்து நைட் வரைக்கும் அடி மாடு மாதிரி வேலை செஞ்ச ஹீரோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர, வீட்டுல ஹீரோவோட அக்கா உடம்பு சரியில்லாம படுத்திருக்காங்க. இது இல்லாம ஹீரோவுக்கு லவ்வர்னு ஒரு பொண்ணு இருக்கா, நம்ம அவ பேர ஹீரோயினே வச்சுப்போம். அக்கா தூங்கினதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயினை போய் பாக்குறது வழக்கம். இன்னைக்கு போய் ஹீரோ ஹீரோயினை மீட் பண்ணி ரெண்டு பேரும் கொஞ்சம் அஜால் குஜால் பண்ணதும் அடுத்த நாள் என்னடானா, ஹீரோ வேலை செய்யற கம்பெனியோட மேனேஜர் ஹீரோ தனியா கூப்பிட்டு, தம்பி நான் சொல்றேன்னு கோச்சிக்காத, இங்க வேலை செய்யற எல்லாரும் பாரு எப்படி இருக்காங்கன்னு, ஆனா உனக்கு ஸ்பீக்கரும் போச்சு மைக்கும் அவுட்டு, உன்னை வச்சுக்கிட்டு நான் எப்படிப்பா வேலை வாங்குறது, சோ உனக்கு இந்த இடம் சரி வராது, நீ வேற எங்கேயாவது வேலை பாத்துக்கோன்னு இருந்த ஒரு வேலையையும் ஹீரோ கிட்ட இருந்து புடுங்கி ஹீரோவை துரத்தி விட்டுறான். ஹீரோவுக்கு வேலை போனதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, ஏதோ இத்தனை நாள் வேலை செஞ்சு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஹீரோ சேர்த்து வச்சிருக்கான். அதை வச்சு எப்படியாவது நம்ம அக்காவை காப்பாத்தினோன்றது மட்டும்தான் ஹீரோவுக்கு ஒரே நோக்கமா இருக்கு. இதுக்காக ஹீரோ என்ன பண்றான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நல்லா பானி ஊத்துன பபுள் கா முட்டை மாதிரி ஊதி போயிருக்க ரெண்டு தடிமாடங்களை பார்த்தோம்ல, ஹாஸ்பிடல்ல கூட உடல் உறுப்புகள் விலைக்கு வாங்கப்படும்னு போஸ்டர் ஓட்டினானுங்களே, ஹீரோ போஸ்டர்ல இருக்க நம்பரை கால் பண்ணி அந்த ரெண்டு தடிமாடங்களையும் வர வச்சு அவங்களோட இடத்துக்கு போறாப்புல. அந்த இடத்துல இந்த ரெண்டு தடிமாடங்களோட லீடரா இவனுங்களோட அம்மா உட்காந்துருக்கு. அந்த ஆயா கிட்ட ஹீரோ வைக்கிற கோரிக்கை, என் அக்காவுக்கு கிட்னி தேவைப்படுது, என் அக்காவோட பிளட் குரூப் ஏ டைப், சோ நீங்க எனக்கு ஏ டைப்ல ஒரு கிட்னி ரெடி பண்ணி கொடுங்கன்றதுதான். பதிலுக்கு அந்த ஆயாவோ, இதெல்லாம் நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லப்பா, சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர், ஆனா செலவு கொஞ்சம் அதிகமாகுமே, நீ கேட்ட மாதிரி ஒரு கிட்னியா நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன். பதிலுக்கு நீ என்ன பண்ணு, உன்னோட கிட்னில ஒன்னு என்கிட்ட கொடுத்துரு, இது இல்லாம இவ்வளவு நாள் வேலை செஞ்சு ஏதோ பணம் சேர்த்து வச்சிருக்கா சொன்ன, அதையும் கொடுத்துரு, ஏன்னா செலவுல
அதிகமா இருக்குல்ல, இத நீ பண்ணிட்டா நீ கேட்டத ரெண்டே நாள்ல பண்ணிடலாம்னு ஆயா ஒரு டீல போடவே ஹீரோவும் அந்த டீலுக்கு ஒத்துக்கிறாரு. இதை இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஆயாவுக்கு உடம்பெல்லாம் கிடுகிடுன்னு நடக்குது. சுகரா இருக்கும் போல சுகர் வந்த இது சொல்றதெல்லாம் கேட்டு ஹீரோட நிலைமை என்ன ஆக போதோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்து ஆயா கேட்ட மாதிரி ஹீரோ சேர்த்து வச்சிருந்த பணத்தை ஆயா கிட்ட கொடுத்துறான். இதோட எங்க சீனை கட் பண்ணா ஹீரோ ஒரு இடத்துல இருந்து மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிறாப்புல. கண்ண முழிச்ச ஹீரோட உடம்புல ஒட்டு துணி கூட இல்ல, ஆள் பிறந்த மேனியா இருக்கான். இது இல்லாம ஹீரோட லெப்ட் சைடு எடுப்ப வேற கத்திய வச்சு கிழிச்சு ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. அதாவது ஹீரோ ஒரு குரூப் கிட்ட டீல் போட்டான்ல, அதுங்க கேடியிலயும் ஒன்னா நம்பர் கேடிங்களா இருக்கும் போல. ஹீரோட ஒரு கிட்னியை உருவிட்டு ஹீரோட பணத்தையும் மாட்டியா போட்டுட்டு ஹீரோ மயக்கமா இருந்த டைம்ல எஸ் ஆயிட்டு இருக்குங்க. இந்த நிலைமையோடயே ஹீரோ வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறான். இதுக்கப்புறம் ஹீரோட அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க டாக்டர் ஹீரோவை தனியா கூப்பிட்டு, தம்பி உங்களுக்கு குரு உச்சத்துல இருக்கான்னு நினைக்கிறேன்பா, யாருக்குமே இவ்வளவு சீக்கிரத்துல டோனர் கிடைக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு பாருங்களா, ஒரே மாசத்துல உங்க அக்காவுக்கு தேவையான கிட்னியை கொடுக்கறதுக்கு டோனர் கிடைச்சிட்டாங்க. ஆரம்பிச்சிடலாம் என்னி ஒரே வாரத்துல ஆபரேஷன் ஆரம்பிச்சிடலாம், அதுக்கு முன்னால ஆபரேஷனுக்கு உண்டான பணத்தை மட்டும் கட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு வச்சாரு பாருங்க டாக்டர் ஒரு செக்க. ஹீரோ தான் இது வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த எல்லாத்தையும் அந்த குரூப் கிட்ட பறி கொடுத்துட்டானே. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ ஹீரோயின் கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொன்னதும் அவ ஹீரோவை லெப்ட் ரைட்னு பொளந்து கட்டுறா. ஆனதும் ஆயிப்போச்சு, அடுத்து ஆக வேண்டியதை பாக்கணும்ல. சோ இப்ப பணத்துக்கு என்னடாவோ பண்றதுன்னு இவங்க யோசிக்கிறப்போ இந்த ஹீரோயின் இருக்கால இவ தீவிரவாத அமைப்பு மாதிரியான ஒரு டேஞ்சரான அமைப்புல இருக்கா. அந்த அமைப்புல இருக்க இவளோட சிந்தனையும் செயலும் கொஞ்சம் இல்ல இல்ல ரொம்பவே கொடூரமா தானே இருக்கும். அப்படிதான் இருக்கு. நடுவுல ஹீரோவை வேலையை விட்டு தூக்குனா பாருங்க ஒரு கம்பெனி மேனேஜர், அவனுக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை கடத்தி இவளை வச்சு அவங்ககிட்ட பிளாக்மெயில் பண்ணி அவங்ககிட்ட இருந்து பணத்தை புடிங்கலான்றதுதான் ஹீரோயினோட பிளான். புடுங்கறதான் புடுங்குறோம், எதுக்கு ஆபரேஷனுக்கு தேவையான பணத்தை மட்டும் வாங்கணும், அப்படியே நம்ம செட்டில் ஆகிறதுக்கு சேர்த்து பணத்தை வாங்கிடலாம்னு ஹீரோயின் ஒரு யோசனையை கொடுத்ததும் இதை கேட்ட ஹீரோ அலறான். நீ ஏண்டா இந்த அலற அலற, அவனை பாரு, காரு ஊடுன்னு ராஜா கணக்கா வாழ்ந்துட்டு இருக்கான். நீ காலம் முழுக்க வேலை செஞ்சாலும் இந்த வாழ்க்கையெல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. அப்படிப்பட்டவங்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறது ஒன்னும் தப்பு கிடையாது. அதுவும் நம்ம என்ன அந்த பொண்ணை கடத்தி டார்ச்சரா பண்ண போறோம், பொண்ணை கடத்தி அவங்ககிட்ட பணம் கேட்க போறோம். பணத்தை கொடுத்துட்டானா பொண்ணுக்கு எந்த சேதாரமும் இல்லாம திரும்ப பொண்ணு அவங்ககிட்டே ஒப்படைச்சிட போறோம், அவ்வளவுதானே. இதுல எந்த பிரச்சனையும் வராது, நீ சும்மா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பொண்ணை கடத்தலாம்னு முடிவே எடுத்த ஹீரோயின். அதுக்கப்புறம் ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பொண்ணு எங்கெல்லாம் போறாளோ அங்கெல்லாம் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. அப்படி ஒரு நாள் ஃபாலோ பண்ணிட்டு போறப்போ மேனேஜர் அந்த ஆளோட பொண்ணு அப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இருந்து இப்ப அது சம்பந்தப்பட்ட கம்பெனி வச்சு அந்த கம்பெனியோட பிரசிடண்டா இருக்க ஒருத்தவரு அவரோட பொண்ணுன்னு நாலு பேர் கார்ல போயிட்டு இருக்காங்க. எப்படி மேனேஜர் ஹீரோ வேலையை விட்டு தூக்கணும், அதே மாதிரி இந்த பிரசிடண்ட் இவரோட கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தா ஒருத்தவனை வேலையை விட்டு தூக்கி இருப்பாரு போல. அவனாலமா ரொம்பவே கவலைக்கிடமா இருக்கு. வீட்டுல சொத்து கூட வழி இல்ல, பசங்களாம் பசியில வாடி வதங்குறாங்க. அதனால பிரசிடண்டோட கார மறிச்சவன், நீங்க பாட்டுக்கு என்ன வேலையை விட்டு தூக்கிட்டீங்க, சோ என் குடும்பம் இப்படி கஷ்டப்படுது, தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து புடுங்கின வேலையை என்கிட்டே கொடுத்துருங்கன்னு பிரசிடண்டோட காலை பிடிச்சி கெஞ்சறான். பிரசிடண்ட் ஒன்னு அவளை கெட்டவர்லாம் இல்ல, அவரோட கம்பெனிக்கு ஆள் தேவைப்படல, இவனை அனுப்பிட்டாரு. இது புரியாம நீங்க எனக்கு வேலை கொடுத்தாத ஆச்சு, இல்லனா என்ன நானே காயப்படுத்தி பண்ண, கத்தி எடுத்தவன் பிரசிடண்ட்டுக்கு முன்னால இவனை இவனே கண்ணாபி நானு கிழிச்சுக்கிறான். அதை பார்த்து ஷாக்கான பிரசிடண்டோ, டேய் டேய் நல்லா பல்லிக்கு போறந்த லில்லி புட்டு மாதிரி இருந்துகிட்டு இன்னா வேலடா பாக்குற, குட்ரா அந்த கத்திய அப்படின்னு அவங்கிட்ட இருந்து கத்திய போடுங்க போறப்போ நடந்த பதட்டத்துல பிரசிடண்டோட கையில அந்த கத்தி கிழிச்சுக்குது. இதெல்லாம் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்த ஹீரோவுக்கு அல்லு கிளம்புது. என்னப்ப நாளைக்கு ஹீரோ மேனேஜரோட பொண்ணை தூக்கிட்டாருன்னு வைங்களேன், முதல்ல போலீஸ்காரங்க மேனேஜர் கிட்ட வந்து கேக்குற கேள்வி என்னவா இருக்கும், ரீசெண்டா நீங்க யாரையாவது எதிரியாக்குற மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணீங்களான்னு தானே கேட்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் மேனேஜர் ஹீரோவை வேலையை விட்டு தூக்கிருக்காரு. சோ இதுவே ஹீரோவுக்கு மேனேஜர் மேல வெறுப்பு வர ஒரு காரணம் தானே. ஆக ஹீரோ மேனேஜர் பொண்ணை தூக்குனாருன்னா அடுத்த நாளே போலீஸ்காரங்க ஹீரோவை தூக்கிடுவாங்க. அதனால இந்த பிளானை இப்படியே விட்டலாம்னு ஹீரோ சொல்ல, இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயின் ஹீரோட அக்கான்னு மூணு பேரும் ஒரு பார்க்ல விளையாண்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் விளையாண்டு இருந்த இவங்க கூட புதுசா ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்றான். அங்க ஒரு ட்விஸ்ட் கவனிங்க, வந்திருக்க பொண்ணு யாரான்னு பார்த்தா கொய்யால அது பிரசிடண்டோட பொண்ணு. மேனேஜரோட பொண்ணை தூக்குனா ஹீரோ தூக்குவாங்க, ஹீரோவுக்கு சம்பந்தமே இல்லாத பிரசிடண்டோட பொண்ணை தூக்குனா எந்த விதத்திலையும் ஹீரோவை நெருங்கவே முடியாது. சோ பக்காவா பிளான் பண்ணி பிரசிடண்டோட பொண்ணை கடத்திட்டாங்க. ஆனா நம்மள கடத்திருக்காங்கன்றது அந்த பொண்ணுக்கே தெரியாது. இது இல்லாம ஹீரோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இந்த பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கான்ற விஷயத்தை ஹீரோ சொல்லல. இந்த பொண்ணோட அம்மாவுக்கு அடிபட்டு அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. சோ அந்த பொண்ணோட அப்பா நம்ம கிட்ட கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு பொண்ணை விட்டுருக்காருன்னு ஒரு கதை கொடுத்து வச்சிருக்காரு. பொண்ணை கடத்தி அவளை அக்காவோட விட்டுட்டு அந்த பொண்ணை தான் வீட்டு பொண்ணு மாதிரி தான் ஹீரோ பாத்துக்கிறான். இருந்தாலும் பிரசிடண்ட்டுக்கு பொண்ணோட போட்டோ அனுப்பி உன் பொண்ணை நான் கடத்திட்டேன்னு சொல்றப்போ போட்டோல இருக்க பொண்ணோட மூஞ்சில கொஞ்சமாச்சு கவலை தெரியணும்ல. சோ வீட்டுல இருந்த பிரசிடண்டோட பொண்ணை ஹீரோ வேணும்னே வெறுப்பேத்தி அவளை அழ வச்சு அவ அழறப்ப அதை போட்டோ எடுத்து போட்டோவை பிரசிடண்ட்டுக்கு அனுப்பிவிட்ட ஹீரோ கூடவே ஒரு லெட்டரையும் அனுப்பியிருக்காரு. உன் பொண்ணை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன், உன் பொண்ணு உனக்கு உயிரோட வேணும்னா 26 மில்லியன் ஓன் எடுத்துக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வா. போலீஸ் இலஸ்ட போகணும்னு நினைச்சா உன் பொண்ணை பணமாதான் பாப்பனு எழுதி வச்சிருக்காரு. இதுல பயந்து போன பிரசிடண்டும் ஹீரோ கிட்ட காசு எடுத்துக்கிட்டு ஹீரோ சொன்ன இடத்துக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. பிரசிடண்ட்டுக்கு பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோயின் ஹீரோயினோட கையில பிரசிடண்ட் பொண்ணு கிட்ட ஒரு போன் இருந்திருக்கும். அந்த போன் இருக்கு, இந்த போன் மூலமாகவே அந்த லெப்ட் திரும்ப இந்த ரைட் எடுன்னு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையா மெசேஜ் மூலமா ஹீரோயின் அனுப்பிட்டு இருக்க பிரசிடண்ட்டும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையா கேட்டு கேட்டு கடைசியா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல வந்து நிக்கிறாரு. அப்போ உங்க
கையில இருக்க பணப்பெட்டிய பக்கத்துல வச்சுட்டு கண்ண மூடுன்ற ஒரு மெசேஜ் பிரசிடென்ட்டுக்கு ரிசீவ் ஆகவே பிரசிடென்ட்டும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கப்போ இந்த இடத்துல சின்னதா வீடு மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. அதுக்குள்ள இருந்து கையில பிளாஸ்டிக் கவரோட வெளியே வந்த ஹீரோ கண்ண மூடி இருந்த பிரசிடென்ட்டோட தலையில பிளாஸ்டிக் கவரை போட்டு கவுக்கா. இதுக்கப்புறம் பிரசிடென்ட் எடுத்து வந்த பணப்பெட்டியோட ஹீரோ வீட்டுக்கு வந்து சேர வீட்டுல பிரசிடென்ட்டோட பொண்ணு ஜாலியா உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்கா. என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடிக்குன்றீங்க, பணம் கிடைச்சிருச்சுன்ற குஷியில ஹீரோ துள்ளு துள்ளுன்னு துள்றாரு. பணம் கிடைச்சதுக்கு முக்கிய காரணமே இந்த பொண்ணு தானே. சோ இந்த பொண்ணையும் தூக்கி வச்சு ஹீரோ கொஞ்சிட்டு இருக்கா. அப்ப இந்த பொண்ணு இவரோட இடுப்புல இருந்த ஒரு லெட்டர் எடுத்து ஹீரோ கிட்ட சிரிச்சுக்கிட்டே கொடுக்கறா. லெட்டரை பிரிக்கிற ஹீரோவுக்கு தெரியாது அதுல இருக்க விஷயம் நமக்கு ஒரு இடியா வந்து இறங்க போகுதுன்னு. அப்படி அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா, ஹீரோ பிரசிடென்ட் பொண்ணையும் அக்காவையும் தனியா வீட்டு போனான்ல, அப்ப இவனோட அக்கா பிரசிடென்ட் பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்கறப்போ பிரசிடென்ட்டுக்கும் அவர் பொண்டாட்டிக்கும் எப்பவோ டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நான் என் அம்மாவை பார்த்ததே இல்லைன்னு இந்த பொண்ணு உண்மையை போட்டு உடைச்சிருக்கா. ஆனா நல்லா 5 ரூபா கலர் கோழி குஞ்சு மாதிரியே இருக்கான்ல ஹீரோ, இவன் இவனோட அக்கா கிட்ட என்ன கதை சொல்லிருப்பான், இந்த பொண்ணோட அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதை பார்த்தா பொண்ணு பயந்து போயிடுவான்னு இந்த பொண்ணோட அப்பா தான் பொண்ணை நம்ம கிட்ட வந்து வீடு போனதா சொல்லிருப்பான். சோ இதுல இருந்தே தம்பி நம்ம கிட்ட போய் சொல்லிருக்கான், அவன் சொன்ன மாதிரி இந்த பொண்ணோட அப்பாலாம் இந்த பொண்ணு கொண்டு வந்து விடல, தம்பி இந்த பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கான், அதுவும் நம்ம ஆபரேஷனுக்கு பணம் தேவைப்படுதுன்றதுனாலதான் இதெல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்ச ஹீரோட அக்கா, ஏன்டா தம்பி என்ன காப்பாத்த இதெல்லாம் பண்ணுன்னு அவங்ககிட்ட கேட்டனா, நான் உன்னை நல்லவனா தானே வளர்க்கணும்னு நினைச்சேன், நீ என்னடா அக்யூஸ்டா வளர்ந்து வந்து நிக்கிற, 1000 இருந்தாலும் நீ அந்த பொண்ணை கடத்தினது தப்புடா, தயவு செஞ்சு இந்த பொண்ணை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துரு, இது அக்காவோட கடைசி ஆசையா எடுத்துக்கோ அப்படின்னு இவங்க லெட்டர்ல எழுதிருக்காங்க. இதை பார்த்து பயந்து போன ஹீரோ, ஐயோ அக்காவுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு குடுக்கணும்னு பாத்திரம் ஒண்ணா, அங்க இவன் அக்கா போனமா கிடக்குறாங்க, நம்ம உயிரோட இருக்கிறதுனால தானே தம்பி நம்மளை காப்பாத்த தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கான், நம்மளே செத்துட்டு அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறது இல்லல்ல, சோ நம்ம சாகிறது தான் பெஸ்ட்னு ஹீரோட அக்கா அவங்க கைய அவங்களே கிழிச்சுக்கிட்டு செத்து போய் கிடக்குறாங்க. இதை பார்த்த ஹீரோவுக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுது, சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல. ஹீரோட அக்கா இதுக்கு முன்னாலேயே சொல்லிருப்பாங்கல்ல, நான் எப்ப செத்தாலும் சின்ன வயசுல நீ நானும் விளையாண்ட ரிவர்ல தான் என்ன புதைக்கணும்னு, ஆக அக்காவோட ஆசையை நிறைவேற்றணும்னு அக்காவோட பாடியை தூக்கி கார்ல போட்டுக்கிட்ட ஹீரோ காரோட பேக் சீட்ல பிரசிடென்டோட பொண்ணையும் ஏத்திக்கிட்டு அந்த ரிவருக்கு வந்து சேர்றாரு. பிரசிடென்ட் பொண்ண கார்லயே உட்கார வச்சுட்டு அக்காவோட பாடியை மட்டும் வெளியே தூக்கிட்டு வந்த ஹீரோ ரிவருக்கு பக்கத்திலேயே பாடிக்கு மேல கல்லெல்லாம் வச்சு பாடியை புதைச்சிட்டு இருக்க, அப்ப அந்த இடத்துக்கு மனவளர்ச்சி குன்றிய ஒரு ஆள் வரா. அவன் ஹீரோ பாடி மேல வைக்கிற கல் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா எடுத்து வெளியே போட்டு இருக்க, டேய் போடா நானே ஏற்கனவே கொலை காண்டுல இருக்கேன் என்ன சாவடிக்காத அப்படின்னு சைகையாலே அவனை துரத்திடுறாரு. இன்னொரு பக்கம் என்னடான்னா, கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை ஜிங்கு ஜிங்கு நாடுதுன்ற கதையா. ஹீரோ துரத்துன அந்த மனவளர்ச்சி குன்றிய ஆள் காருக்கு பக்கத்துல போய் கார்ல இருந்த பிரசிடென்ட் பொண்ணோட கழுத்துல இருந்து ஒரு மணி அறுத்து எடுக்கிறான். அந்த மணி பிரசிடென்ட் பொண்ணுக்கு ஹீரோ கொடுத்த மணி தான், இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு மணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ இத அறுத்து எடுத்துறானே, என்ன டேய் மணியை குடுறா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவனுக்கு பின்னால இந்த பொண்ணு வந்துட்டு இருக்க. அப்ப தெரியாதனமா கால் ஸ்லிப் ஆகி இந்த பொண்ணு தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. ஹீரோ இதை பாக்கல, அவன் அந்த பக்கமா திரும்பி செத்து போன அக்காவை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு பாடி மேல ஒவ்வொரு கல்லியா எடுத்து வச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் தண்ணியில விழுந்த பொண்ணுக்கு நீச்சல் தெரியாத போல, சோ இவ தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டே என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தியும் காப்பாத்த ஒரு பக்கி வரல. ஒரு கட்டத்துல ஹீரோ அக்காவுக்கு முடிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் திரும்பும் போதுதான் தெரியுது பொண்ணு தண்ணிக்குள்ள விழுந்திருக்கான்னு. ஆனா ஹீரோவுக்கு இது தெரியும் போது அந்த பொண்ணு செத்தே போயிட்டா. ஏற்கனவே ஹீரோவுக்கு அக்கா நம்மளாலதான் செத்து போயிட்டாங்கன்ற மனவலி, இப்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்ததும் ஒரு நிமிஷம் ஹீரோவுக்கு எல்லாமே பிளாங்க் ஆயிடுது. தண்ணியில மறந்துட்டு இருக்க பொண்ணோட பாடிய கண்ணு கண்டு கீழே விழுற அளவுக்கு ஹீரோ ஷாக்கா பாத்துட்டு இருக்க. இங்க சீன் கட்டானதும் பொண்ணோட பாடிக்கு முன்னாலே இவ அப்பாவான பிரசிடென்ட் நிக்கிறாரு, போலீஸ் படையே அங்கதான் இருக்கு. ஆனா ஹீரோ அந்த இடத்துல இல்ல, பொண்ணோட பாடியே இங்கேயே விட அவர் போயிட்டாரு போல. பொண்ணை இழந்த துக்கத்துல இருந்த பிரசிடென்ட இந்த கேஸ விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் தனியா கூட்டிட்டு போயிட்டு, உங்க பொண்ணை இவங்க தான் கடத்திருப்பாங்கன்னு உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா, இல்ல ரீசெண்டா நீங்க யாருக்கிட்டயாவது எதிரியாகிற மாதிரி நடந்துகிட்டீங்களா அப்படின்ற கேள்விகளை கேட்டுட்டு இருக்கப்போ இன்ஸ்பெக்டருக்கு இவர் பொண்டாட்டி இருந்த கால் வர அதை பிரசிடென்ட் முன்னால பேசாம கொஞ்சம் தள்ளி போய் பேசுறாரு. இன்ஸ்பெக்டரோட பொண்ணுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போல, காசு அதிகமா கொடுத்து ஆபரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கு, ஆனா காசு இல்லன்றதுனால பண்ண முடியல. இது வரைக்கும் நம்ம கிட்ட காசு இல்லன்றத நினைச்சு இன்ஸ்பெக்டர் ஃபீல் பண்ணிருப்பாரோ என்னவோ, ஆனா இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் அவரோட பொண்டாட்டி கிட்ட, அம்மாடி நம்ம கிட்ட காசு இல்லன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ, இங்க பாரு பணம் அதிகமா வச்சிருக்கவனுங்களோட குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணை கடத்தி பொண்ணை கொலையே பண்ணிட்டானுங்க, நம்ம பொண்ணாச்சு பரவாயில்ல உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் பிரசிடென்ட் காது பட பேசவே, இதை கேட்டுக்கிட்டே பிரசிடென்ட் சோகமா நடந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் பிரசிடென்ட் கண்ணு முன்னாலேயே இவரோட பொண்ணுக்கு போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. எல்லா அப்பாக்களுக்கும் அவங்க பொண்ணு மகாராணி மாதிரி தானே, பொண்ணு கண்ணுல தூசி விழுந்தாலே எந்த தகப்பனும் தாங்க மாட்டான். இதுல ஒரு தகப்பன் கண்ணு முன்னாலேயே அவன் பொண்ணை துண்டு துண்டா கட் பண்ணி உள்ள இருக்க இன்னர் பார்ட் எல்லாம் வெளியெடுத்தா எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங், இதை பார்க்க முடியாம பிரசிடென்ட் கூணி குறுகி நின்றுட்டு இருக்காரு. எப்படியோ போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதும் போலீஸ்காரங்க பாடியை ஒப்படைக்க பொண்ணோட பாடியை ஒரு இடத்துல வச்சு எரிக்கிறாங்க. பிரசிடென்ட்டோட பொண்டாட்டி டிவோர்ஸ் வாங்கிட்டு போனதா சொல்லியிருந்தோம்ல, அவங்களும் பாடி எரிக்கிற இடத்துக்கு வந்து செத்து போன பொண்ணை பார்த்து அழுவோ அழுன்னு அழுதுட்டு இருக்க. இது எல்லாத்தையும் அந்த இடத்துக்கு வெளியே இருந்து ஹீரோவும் பார்த்துட்டு இருக்காரு. பிரசிடென்ட்டுக்கு எந்த அளவு வழி இருக்கோ அதே அளவு வழிதான் ஹீரோவுக்கும் இருக்கு. நம்ம அக்காவும் சரி இந்த பொண்ணும் சரி ரெண்டு பேருமே செத்தது நம்மளாலதான் குற்ற உணர்ச்சியில ஹீரோ கொதிக்கிறாரு. அந்த பக்கம் பிரசிடென்ட் பாடியை எரிச்சு முடிச்சுட்டு வீட்டுல போய் தூங்கிட்டு இருக்கப்போ
வீட்டுல இவரும் இவரோட பொண்ணும் சேர்ந்து எடுத்த போட்டோ ஒண்ணு இருக்கு. திடீர்னு தூக்க கலக்கத்துல அந்த போட்டோவை பாக்குறப்போ போட்டோல இருந்த பொண்ணு மாயமா மறைஞ்சிடுறா. என்னடா நடக்குது இங்கன்னு இவர் உறைஞ்சு போக அப்போன்னு பார்த்து செத்து போன சின்ன பொண்ணு உடம்பெல்லாம் நனைஞ்சு போன நிலைமையில பிரசிடென்ட்க்கு முன்னால வந்து நிக்கிறா. செத்த பொண்ண உயிரோட பார்த்த சந்தோஷத்துல பிரசிடென்ட் அந்த பொண்ணை தூக்கி கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்க. இது எல்லாமே பிரசிடென்டோட கனவு. சரி பொண்ணு போயிட்டா இதை அப்படியே விட்டுலாம்னு பிரசிடென்ட் நினைச்சாலும் இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் பொண்ணோட ஞாபகங்களை வந்து தொல்லை பண்றதுனால மறப்போம் மன்னிப்போம்னு இருந்த பிரசிடென்ட் இனி திறப்போம் தண்டிப்போம்னு முடிவெடுத்து உடனே நல்லா பயனற்ற பைத்தியம் மாதிரியே ஒருத்தர் இருப்பாரு பாருங்க இன்ஸ்பெக்டர்னு அவரை வர வச்ச பிரசிடென்ட் இவரோட பொண்ணு ஆபரேஷனுக்கு இவருக்கு பணம் தேவைப்படுது இல்லையா. இவருக்கு தேவைப்படுற பணத்தை கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, என் பொண்ணை கொலை பண்ணது யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், அதை கண்டுபிடிக்க வேண்டியது உங்களோட பொறுப்புன்னு பிரசிடென்ட் ஒரு வேலையை கொடுத்து அனுப்புறாரு. அடுத்து இன்ஸ்பெக்டர் இது சம்பந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கப்போ சில சாட்சிகள் சொல்லியிருக்காங்க. இங்க காது கேட்காத வாய் பேச முடியாத பையன் ஒருத்தர் இருக்காங்க. ஆக்சுவலா அவன் குடும்பத்துல சின்ன பசங்க யாருமே இல்ல, பட் ரீசெண்டா அவன் கூட ஒரு குட்டி பொண்ணை சுத்திட்டு இருந்ததை நாங்க பார்த்தோம் அப்படின்னு இவங்க சொன்னதை கேட்டு இன்ஸ்பெக்டர் ஹீரோவோட வீட்டுக்கு விசாரணைக்காக போனா எப்படியோ நம்மளை தேடி வருவாங்கன்றது ஹீரோவுக்கு தெரியும் இல்லையா. சோ ஹீரோ அந்த சம்பவம் நடந்ததுமே வீட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் போகும்போது அந்த வீடு வழிச்சு வாரன மாதிரி இருக்கு. அதோட ஹீரோ தான் பிரசிடென்ட் பொண்ணை கடத்தினான்றது 100% இன்ஸ்பெக்டருக்கு தெரியாது. ஜஸ்ட் சந்தேகத்தின் அடிப்படையில இங்க வந்தாரு. வீட்டுல யாரும் இல்லைன்னதும் இதை அப்படியே விட்ட இன்ஸ்பெக்டர் நடந்த விஷயத்தை போய் பிரசிடென்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்க டைமிங்ல பிரசிடென்ட் எதிர்ச்சியா அவரோட கையை பார்க்க கையில கத்தியால கிழிச்ச மார்க் ஒண்ணு இருக்கு. இந்த மார்க் எப்படி வந்துச்சுன்றது நமக்கு தெரியும்ல. பிரசிடென்ட் அவரோட கம்பெனில இருந்து வேலையை விட்டு ஒருத்தனை தூக்குனாரு, அவனால தானே இந்த மார்க் வந்துச்சு. ஏன் ஒருவேளை நம்ம அவனை வேலையை விட்டு தூக்குன காண்டுல அவன் நம்ம பொண்ணை கடத்தி கொலை பண்ணிட கூடாது அப்படின்னு சந்தேகப்பட்ட பிரசிடென்ட் இப்ப இன்ஸ்பெக்டரோட சேர்ந்து அந்த ஆளோட வீட்டுக்கு போனா அவன் தான் அப்பவே என் குடும்பத்துல சொத்து கூட வழி இல்லைன்னு சொன்னானே. சோ பசியின் கொடுமையினால சாப்பிடாம அந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் வீட்டிலேயே செத்து போய் போனமா கிடக்குறாங்க. குடும்பத்துல இருக்க எல்லாரும் செத்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கப்பதான் குடும்பத்துல இருக்க ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் இன்னும் அரவுசரே காவசரே கையில புடிச்சிட்டு இருக்கான்றது தெரிய வருது. சோ உயிருக்கு போராடிட்டு இருக்க அவனை பிரசிடென்ட் இவரோட தொல்லை தூக்கி போட்டுக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டல்ல வந்து இவனை அட்மிட் பண்ண. அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இன்ஸ்பெக்டர் பிரசிடென்ட் கிட்ட ஹீரோவோட வீட்டை பத்தி சொல்றப்போ பிரசிடென்ட் அதை கண்டுக்கல, வேற யாரோ இதை பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சு அவன் வீடு வரைக்கும் போனாரு. ஆனா அவ அதை பண்ணலன்னு தெரிஞ்சதும் இன்ஸ்பெக்டர் சொன்னதை என்ன ஏதுன்னு பாப்போம்னு பிரசிடென்ட் ஹீரோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்குள்ள வந்த அடுத்த செகண்டே இந்த வீட்டுலதான் கடத்தப்பட்ட நம்ம பொண்ணு இருக்கான்றது பிரசிடென்ட்டுக்கு தெரிஞ்சு போயிடுது. அது எப்படிறானா ஹீரோ இந்த வீட்டுல வச்சுதானே பிரசிடென்ட் பொண்ண போட்டோ எடுத்து அதை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வச்சாரு. போட்டோல இருக்க பொண்ணுக்கு பின்னால இருக்க செவத்துல என்ன பெயிண்டிங் இருக்கோ அதே பெயிண்டிங் தான் இப்ப பிரசிடென்ட்டுக்கு முன்னால இருக்கு. சோ இந்த வீட்டுலதான் கடத்தப்பட்ட நம்மளோட பொண்ணு இருந்திருக்கா அப்படின்றத பிரசிடென்ட் கண்டுபிடிச்சதுமே இந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு 4-5 பசங்க எஃப்எம்ல ஒரு லேடி பேசுறத கேட்டுட்டு இருக்காங்க. அங்க அவனுங்க கேக்குறது இந்த பக்கம் இருக்க பிரசிடென்ட்டுக்கும் நல்லாவே கேக்குது. படத்தோட ஓபனிங்ல ஹீரோ ஒரு லெட்டர் எழுதி எஃப்எம் ஸ்டேஷனுக்கு அனுப்புனாரு, மறுபடியும் இன்னொரு லெட்டர் அனுப்பி இருப்பாரு போல. அதத்தான் எஃப்எம் ரேடியோல ஒரு லேடி படிச்சிட்டு இருக்கு. என் உயிரை கொடுத்தாவது என் அக்காவை காப்பாத்துவன்னு சொன்ன நானே அக்காவோட சாவுக்கு காரணம் ஆயிட்டேன், என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு அப்படின்னு ஹீரோ லெட்டர்ல எழுதிருக்காரு. இதை அந்த லேடி படிக்க அத பக்கத்து ரூம்ல இருந்து கேட்ட பிரசிடென்ட்டுக்கோ மண்டையில டிங்கன்னு ஒரு மணி அடிக்குது. என்னடா அது, நம்ம கிட்ட இன்ஸ்பெக்டர் இந்த வீட்டுல இருந்த பையனுக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாதுன்னு சொன்னா கூடவே இந்த பையனுக்கு அக்கான்னு ஒருத்தி வர இருந்ததா சொன்னா எஃப்எம்ல சொல்ற விஷயமும் இந்த வீட்டுல இருந்த ரெண்டு பேரோட மேட்ச் ஆகுது. ஒருவேளை இருக்குமோ நினைச்ச பிரசிடென்ட் நேரா எஃப்எம் ஸ்டேஷனுக்கே போய் ஹீரோ லெட்டர் மட்டும் இல்ல இவர் ஆர்ட் ஸ்கூல்ல தானே படிச்சாரு, சோ பெயிண்டிங்லாம் ஹீரோ நல்லாவே வரையவாரு, அப்படி அவர் வரைஞ்ச பெயிண்டிங்கையும் சேர்த்து அனுப்பியிருக்காரு. ஹீரோ அவன் அக்காவை புதைக்கிறப்ப அங்க என்ன சுச்சுவேஷன் இருந்துச்சோ பிரசிடென்ட் பொண்ணு தண்ணியில விழுந்து செத்து போனது உட்பட அதத்தான் அப்படியே ஹீரோ பெயிண்டிங்கா வரைஞ்சிருக்கான். மத்தவங்களுக்கு இந்த பெயிண்டிங்க பாக்குறப்போ பெருசா ஒண்ணும் தெரியாது, ஆனா பெத்தவனுக்கு தெரியும்ல தண்ணியில மேலிருந்து செத்து போய் கிடக்கிறது நம்ம பொண்ணுதான். சோ பிரசிடென்ட் இந்த டிராயிங்க பார்த்ததுமே மறுபடியும் அந்த ஆத்துக்கு வந்து எந்த இடத்துல அக்காவோட பாடியை புதைச்சதா டிராயிங்ல ஹீரோ மென்ஷன் பண்ணிருக்கானோ அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்க கல்லு ஒவ்வொன்னையும் பிரசிடென்ட் எடுக்க உள்ள இருக்க அக்காவோட பாடியை இவர் பாத்துறாரு. இது இல்லாம அங்க மன வளர்ச்சி குன்றிய ஒருத்தவன நம்ம பாத்திருந்தோம்ல, அப்ப பிரசிடென்ட் பொண்ணோட கழுத்துல இருந்து இவன் அறுத்த மணி இன்னமும் இவனோட கையிலேயே தான் இருக்கு. ஹீரோ பிரசிடென்ட்க்கு அனுப்பி வச்ச பொண்ணோட போட்டோல இந்த மணியாவை போட்டிருக்கிறத பிரசிடென்ட் பாத்துருப்பாரு. அதே மணி இவன் கையில இருக்கிறதுனால இவனை நோண்டி நொங்கெடுத்து அன்னைக்கு அங்க என்ன நடந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கிட்ட பிரசிடென்ட் கூடவே ஹீரோ அக்காவோட பாடியையும் எடுத்து வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண வச்சுட்டு இன்ஸ்பெக்டரோட கையில ஒரு காரோட கலர் காரோட நம்பர் எழுதின பேப்பரை கொடுத்த பிரசிடென்ட், ஏயா நல்லா கோவிட் வந்த கோவில் மாடு மாதிரி இருந்துகிட்டு அன்னைக்கு கிரைம் ஸ்பாட்ல என்னதான் விசாரிச்ச நீ, ஆள் கொஞ்சம் பாக்க அப்படி இப்படின்னு இருந்தா அவங்க கிட்ட எதுவும் விசாரிக்க மாட்டியா, அங்க சுத்திட்டு இருந்தவன் பாக்கதான் மன வளர்ச்சி குன்றியவன் மிச்சபடி முட்டாள் இல்ல, அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் அவன் பாத்திருக்கான், இந்த கார்ல வந்த ஆள் தான் என் பொண்ணை கொலை பண்ணவன், இவன் யாருன்றதையும் இந்த பொண்ணை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கல்ல அந்த ரிசல்ட்டையும் வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாரு அப்படின்னு பிரசிடென்ட் ஒரு லீட கொடுக்கவே அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து உடல் உறுப்புகள் வாங்கி விற்கப்படும்னு சொல்லி சுத்திட்டு இருந்த ஒரு குரூப் ஹீரோவை ஏமாத்திட்டு போச்சு இல்ல, அந்த திருட்டு பசங்க பண்ண வேலையினாலதானே இவ்வளவு பெரிய பிரச்சனை. அவனுங்க ஹீரோ கிட்ட இருந்து காசை ஏமாத்திட்டு போலனா இன்னார ஹீரோ இவர் கிட்ட இருந்த காசை வச்சு அக்காவுக்கு ஆபரேஷன் நடத்தி அக்காவை காப்பாத்தியே இருப்பாரு. அந்த நாதாரிங்க பார்த்த வேலையினால அக்கா அவுட்டு. சோ இதுக்கு புள்ளியா சுழி போட்டு அவனுங்கள விட்டவே கூடாதுறான்னு திரும்பவும் ஹீரோ போய் அவனுங்கள்ட்ட பேசினா அவனுங்க லைனுக்கு வரவே மாட்டானுங்க. அதனால
ஹீரோ ஹீரோயின் மூலமா அந்த குரூப்பை கால் பண்ண வச்சு அவனுங்களை ரிவெஞ்ச் எடுக்க முடிவெடுக்கிறாரு. அதே சமயம் இன்னொரு பக்கம் ரெசிடென்ட் கால் பண்ண இன்ஸ்பெக்டர், ஜி இந்த பொண்ணுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல இந்த பொண்ணோட கிட்னி வீணா போச்சு, இவளுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கு, இவ எந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தான்ற வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டேன், பாவம் ஆபரேஷன் பண்ணி அவனுங்கள்ட்ட பணம் இல்ல போல, அதனாலதான் உங்க பொண்ணை தூக்கி இருக்கானுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் இவர் கண்டுபிடிச்ச விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அந்த பக்கம் ஹீரோயின் அந்த டூமாங்குலி குரூப் கிட்ட பேசினால அவனுங்க இப்ப வேற இடத்துல கடை போட்டிருக்கானுங்க, அவனுங்க இருக்க இடத்த தெரிஞ்சுக்கிட்டாதானே ரிவெஞ்ச் எடுக்க முடியும். சோ அந்த இடத்த தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகவே எப்படி ஹீரோ அந்த ரெண்டு தடிமாடங்களோட அவங்க இடத்துக்கு போனாரோ அதே மாதிரி இப்ப ஹீரோயின் அந்த ரெண்டு தடிமாடங்களோட சேர்ந்து அவங்க இடத்துக்கு போய் இந்த இடத்துலதான் அவங்க இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு, சரிங்க நாளைக்கு நீங்க கேட்ட பணத்தை எடுத்து வந்துடுறேன், நாளைக்கு ஆபரேஷன் வச்சுக்கலாம்னு நேக்கா எஸ் ஆகி வெளியே வந்து ஹீரோ கிட்ட இவங்க இங்கதான் இருக்காங்கன்றத கோத்து விட்டுறா. ஒட்டுமொத்த வெறியையும் நெத்தி பொட்டில வச்சுக்கிட்டு கையில பேஸ்பால் பேட்டோட இங்க வந்த ஹீரோ சூர சம்ஹாரத்தை நடத்துறாரு. டால்டா டப்பிங்களா, நல்லா கரும்பு காட்டுல பூந்த காட்டியான மாதிரி இருந்துகிட்டு என் வாழ்க்கையவே சீரழிச்சிட்டீங்களேடா, சாவங்கடான அந்த ரெண்டு தடிமாடங்களையும் அடி அடினு அடிச்சு நாஸ்தி பண்ணி ரத்தத்தை தெறிக்க விட்டுட்டு இருக்க, இது எல்லாத்தையும் அங்கேயே உட்காந்து பாத்துட்டு இருந்த ஆயா ஹீரோ அசந்தரயமா பார்த்து ஒரு கத்தி எடுத்து ஹீரோவை போட்டு தள்ளலாம்னு ஹீரோ பக்கத்துல நெருங்குது. இங்க சீன் கட்டானா, இன்னொரு பக்கம் பிரசிடென்ட் தனியா இருந்த ஹீரோயினோட வீட்டுக்கு போய் ஆவலை லாக் பண்ணிடுறாரு. ஹீரோ ஹீரோயின் சேர்ந்துதான் நம்ம பொண்ணை கடத்திருக்காங்கன்றது பிரசிடென்ட்க்கு தெரிஞ்சு போச்சு. சோ ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து இவளை சேர்ல கட்டி போட்ட பிரசிடென்ட், இவரோட இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம சொல்லிட்டோம்ல ஆரம்பத்துல இவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னு, சோ இங்க வரும்பொழுதே இவளை கரண்ட் ஷாக் கொடுக்கிறதுக்கு உண்டான எல்லா ஐட்டம்ஸையும் எடுத்துட்டு வந்துட்டாரு. இப்ப ஹீரோயின சேர்ல கட்டி போட்டு இவளுக்கு கொடுத்த கரண்ட் ஷாக்ல ஹீரோயின் உட்கார்ந்த இடத்துலயே மூச்சா போயிடுறா. சுத்தமா ஹீரோயினால வலி தாங்க முடியல. அப்பவும் ஹீரோயின் பிரசிடென்ட் கிட்ட பொறுமையா நடந்த எல்லாத்தையும் தெளிவா சொல்றா. ஐயா பிரசிடென்ட், நாங்க உங்க பொண்ணை கடத்தி கொலை பண்ணணும்ன்றதுக்காக எதையும் பண்ணல, உங்க பொண்ணு செத்தது கூட எதிர்பாராம நடந்த ஒண்ணு, தப்புதான், அவளை கடத்தினது தப்புதான், அதுக்கு நாங்க மன்னிப்பு கூட கேட்டுக்கிறோம், ஆனா நாங்க அவளை கொலை பண்ணோம்னு நினைச்சு ரிவெஞ்ச் எண்ணத்தை மட்டும் வளர்த்துக்காதீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நீங்க என்ன கொலை பண்ணிடலாம், ஆனா நான் ஒரு தீவிரவாத அமைப்போட இருக்கேன், அவங்கள்ட்ட ஏற்கனவே உங்களோட போட்டோவையும் கொடுத்துட்டேன், நீங்க என்ன சாகடிச்சா கண்டிப்பா அவங்க தேடி வந்து உங்களை சாகடிப்பாங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இதை இதோட முடிச்சுக்கலாம் சொன்னா கேளுங்கன்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்லியும் பொண்ணை இழந்த வெறியில இருந்த பிரசிடென்ட்டுக்கு எதுவும் காதல ஏறல. ஹீரோயினை டார்ச்சர் மேல டார்ச்சரா பண்ணி கடைசியா ஹீரோ எங்க இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்ட பிரசிடென்ட் லாஸ்டா ஹை வோல்டேஜ் கரண்ட் கொடுத்து ஹீரோயினோட கதையை முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இங்க வந்த போலீஸ்காரங்க ஹீரோயினோட பாடியை கிளியர் பண்ணி பாடியை லிப்ட்ல எடுத்துட்டு வராங்க. இதே சமயம் இங்க ஹீரோயினை பாக்கிறதுக்காக வந்த ஹீரோ ஹீரோயினோட பாடி இருக்க அதே லிப்ட்ல ஏறி ஹீரோயினுக்கு பக்கத்திலேயே நிக்க, முதல்ல ஹீரோயினோட பாடி போத்தி இருந்ததுனால பக்கத்துல இருக்கிறது ஹீரோயின்ன்றது ஹீரோவுக்கு தெரியல. கொஞ்ச நேரத்துல காத்துல அந்த போர்வை விலகினதும் கொக்கமக்க நம்மளா செத்து போய் கிடக்குறா அப்படின்னு ஹீரோவுக்கு சப்த நாளமும் அடங்கிடுது. பக்கத்துல போலீஸ்காரங்களா வர நிக்கிறாங்க. ஹீரோயின் செத்து போனதை பார்த்தும் ஹீரோவால எந்தவித ரியாக்ஷனும் கொடுக்க முடியல. இத்தனை வருஷமா ஹீரோவுக்கு இப்படி ஒரு குறைபாடு இருக்குன்னு தெரிஞ்சும் ஹீரோயின் எந்த இடத்துலயும் ஹீரோவை விட்டு கொடுத்ததே இல்ல. அப்படி ஒருத்தவ செத்துட்டான்னு தெரிஞ்சும் ஆழ கூட முடியாத நிலைமையில இருந்த ஹீரோ யாருக்கும் தெரியாம லிப்ட்லயே ஹீரோயினோட கையை பிடிச்சு உள்ளுக்குள்ளேயே கலங்குறாரு. ஹீரோயின் செத்துருக்கானா அது காரணம் ஒரு ஆளா மட்டும்தான் இருப்பான், அது நல்லா ஒரிஜினல் ஓனா மாதிரியே இருக்கால பிரசிடென்ட், அவன் தான் ஹீரோவுக்கு நல்லா தெரியும் இல்லையா. சோ நம்மால போட்டு தள்ளன உடவே கூடாது, இம்மிடியட்டா கருவா இருக்கணும்னு முடிவெடுத்த ஹீரோ பிரசிடென்டோட வீட்டுக்கு முன்னால போய் நின்னு கையில கத்தியோட எப்படா பிரசிடென்ட் வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பிரசிடென்ட் என்னடா பண்றான்னு பார்த்தா இவனுக்கு தான் ஹீரோயின் மூலமா ஹீரோ இடம் தெரிஞ்சு போச்சு இல்ல. சோ ஹீரோட வீட்டுக்குள்ள திருடுத்தனமா நுழைஞ்சு ஹீரோ எப்ப வருவான் அவனை வதம் பண்ணலாம்னு இந்த ஆள் ஒரு பக்கம் வெயிட்டிங்ல இருக்கான். இதுக்கு நடுவுல ஹீரோ ஒரு திருட்டு கும்பலை கிழி கிழனு கிழிச்சிட்டு வந்தாரு இல்ல, மூணு ரெட் பாடி அங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்க போன இன்ஸ்பெக்டர் அங்க இருந்தே பிரசிடென்ட் கால் பண்ணி, ஏங்க நீங்க தேடிட்டு இருக்கீங்கல்ல ஹீரோ, அவன் ஒரு சைஸான சைக்கோவா இருப்பான் போலங்க, இங்க என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா, ஒரு மூணு பேரை ஈவ இறக்கமே இல்லாம சின்ன பின்னமா கொலை பண்ணி இவங்களோட இடுப்பு அறுத்து ஒவ்வொருத்தவங்களோட கிட்னியையும் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கதி கலங்க சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த பிரசிடென்ட்க்கு முன்னால ஒரு ஐஸ் பாக்ஸ், அதுக்கு பக்கத்துல ரத்த கரை, கூடவே ஒரு கத்தியும் இருக்கு. சோ ஹீரோ அறுத்து எடுத்துட்டு வந்த மூணு கிட்னியையும் இங்கதான் வச்சு கடிச்சு சாப்பிட்டுருக்காரு. இது பிரசிடென்ட்டுக்கு தெரிஞ்சும் இந்த ஆளோட மனசு முழுக்கதான் பழி வாங்குற வெறி இருக்கு. சோ துளி கூட பயம் இல்லாம ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பக்கம் ரொம்ப நேரமா பிரசிடென்ட்டுக்காக வெயிட் பண்ணியும் பிரசிடென்ட் வரலன்னதும் அங்க இருந்து கிளம்பி இந்த இடத்துக்கு வந்த ஹீரோ வெளியே இருந்த மேனிக்கு இவரோட வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்த பிரசிடென்ட்ட பாத்துறாரு. டேய் மாட்டு பல்லா, நீ இங்கதான் இருக்கியாடா, தோ வண்டன் ஆயிடுறா அப்படின்னு சத்தமே கொடுக்காம பொறுமையா கதவுக்கு பக்கத்துல போன ஹீரோ டோரோட ஹேண்டில் கைய வச்சு கதவை திறக்கலாம்னு ட்ரை பண்ணா அங்க வச்சிருக்காம பாருங்க பிரசிடென்ட் ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட், டோர் ஹேண்டில் கைய வச்சதுமே ஹீரோ கரண்ட் ஷாக் அடிச்சு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. பிரசிடென்ட் அவரோட இன்ஜினியர் மூலியா எந்த இடத்துல காட்டியிருக்காரு பாருங்க. ஆக ஹீரோ பிரசிடென்ட் கிட்ட மாட்டிக்கிட்டாரா, இங்க மயக்கம் போட்ட ஹீரோ கண்ண முழிச்சா எந்த ஆத்துல பிரசிடென்டோட பொண்ணு செத்து போனாலும் ஹீரோவா அந்த ஆத்துல இறக்கி நிக்க வச்சு ஹீரோவுக்கு முன்னாலேயே பிரசிடென்டும் நின்றுட்டு இருக்காரு. பிரசிடென்ட்டுக்கு நல்லாவே தெரியும் இவரோட பொண்ணு செத்ததுல ஹீரோவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அது தற்செயலா நடந்த ஒண்ணு, ஹீரோ ஒரு அப்பாவின்னு. இருந்தாலும் ஹீரோவை கொலை பண்ணா மட்டும்தான் நம்ம மனசுல இருக்க பழி வாங்குற வெறி அடங்கி நம்மளால நிம்மதியா இருக்க முடியும்னு நினைச்ச பிரசிடென்ட் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே தண்ணிக்குள்ள முங்கி ஹீரோவோட கணுக்கால் ரெண்டையும் கட் பண்ணிடுறாரு. சோ ஹீரோவால நிக்க முடியாம
தண்ணிக்குள்ள முங்கி முங்கி மூச்சோட முடியாம செத்து போக, அடுத்த கொஞ்ச நேரத்துல நினைச்சத முடிச்ச திருப்தியோட பிரசிடென்ட் ஆத்தோரத்துல நின்னுட்டு இருக்கப்போ அங்க வச்சாங்க பாருங்க இவருக்கு ஒரு ட்விஸ்ட். திடீர்னு எங்க இருந்து வந்தானுங்க எப்படி இருந்து வந்தானுங்கன்னு தெரியல, யாரோ ஒரு நாலு பேர் கார்ல இங்க வந்து ஏன் இதுக்குனே சொல்லாம பிரசிடென்ட கத்தியால குத்தி கிழிக்கிறானுங்க. டேய் கும்பலா சேர்த்த கோழி முட்டிங்களா, யாரா நீங்க, என்னதுக்குடா குத்துறீங்க அப்படின்னு பிரசிடென்ட் ஒண்ணும் புரியாம கேட்டதும் இந்த நாலு பேர்ல ஒருத்தவன் லாஸ்டா பிரசிடென்டோட நெஞ்சில ஒரு பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு கத்தியை இறக்க, அந்த பேப்பர்ல இருக்க விஷயத்த படிக்கிறப்பதான் பிரசிடென்ட்க்கு புரியுது. பிரசிடென்ட் ஹீரோயின சாகடிக்கிறப்போ ஹீரோயின் சொன்னால நான் ஒரு தீவிரவாத குரூப்ல இருக்கேன், நீ என்ன கொலை பண்ணிட்டா கண்டிப்பா அவங்க ஒன்ன வந்து கொலை பண்ணுவாங்கன்னு அப்படி ஹீரோயின் சொன்ன தீவிரவாத அமைப்பு தான் இவனுங்க. பிரசிடென்ட் எப்படி அவரோட ரிவெஞ்ச் தீத்தாரோ அதே மாதிரி இந்த நாலு பேர் இவனுங்களோட ரிவெஞ்ச் தீத்துட்டு கிளம்பிடுறானுங்க. சாக போற நிலைமையில இருந்த பிரசிடென்ட் இவருக்கு முன்னால இருந்த சில சாக்கு மூட்டைகளை பார்க்க, சாக்கு மூட்டை அதுக்கு பக்கத்துல கட்டிங் மிஷின் அதுக்கு மேல இருக்க ரத்தத்தெல்லாம் பாக்குறப்பவே நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. பிரசிடென்ட் ஹீரோவை போட்டு தள்ளினாரு, கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோட பாடிய துண்டு துண்டா கட்டிங் மிஷின்ல கட் பண்ணி சாக்கு மூட்டையில கட்டி வச்சிருக்காரு. அந்த சாக்கு மூட்டை எல்லாம் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு முன்னாலதான் ஹீரோ அவர் அக்காவோட பாடியை புதைச்சிருப்பாரு. அக்காவோட பாடி புதைக்கப்பட்ட இடம், அதுக்கு பின்னால ஹீரோட பாடி பார்ட்ஸ், இந்த ரெண்டுக்கு பின்னால சாக கிடக்குற பிரசிடென்ட். சோ இந்த ஃப்ரேம்ல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, பகை உணர்ச்சின்றது நம்ம வாழ்க்கையில தேவையே இல்லாத ஒண்ணு. நம்ம எப்போ அடுத்தவங்க கழுத்துல கத்திய வைக்க தயாரா இருக்கமோ அதே சமயம் நம்ம கழுத்துல கத்திய வைக்க வேற ஒருத்தவன் தயாரா இருப்பான். அதனால எப்பவும் மறப்போம் மன்னிப்போம்ன்ற சிந்தனையோட இருக்கிறது எல்லாருக்கும் நல்லதுன்ற எண்டிங் மெசேஜோட படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டாடா, பை பை.